அருளே உருவான அன்னை பராசக்தியின் திருக்கருணையாலே பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் நேயர் அனைவருக்கும் வணக்கம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஓசை ஒலியலாம் ஆளாய் நீ, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீ, வாச மலரெல்லாம் ஆளாய் நீ, மலையான் மருமகளாய் நின்றாய் நீ, பேச பெரிதும் இனிதோ நீயே, பிரானின் அடிமேல் வைத்தாய் நீயே, தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே, திருவையாறு அகலாக சிப்பொன்று. உயிர்கள் எல்லாம் ஓசை, ஓசையில் தான் வாழ்கின்றது. இந்த ஓ என்ற ஓசையாகப்பட்டது பிரபஞ்சத்தில் எந்நேரமும் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஓசை. ஓ அண்ட சராசரத்திலும் விண்வெளியிலும் பால்வெளியிலும் கேட்கக்கூடிய ஒரே சத்தம் ஓம். இந்த ஓம் என்ற சத்தத்தை நாம் உள்ளார்ந்து கவனித்தால் ஆ உ இம் இருக்கும். இந்த ஆ உ இம் என்ற ஒலியாகப்பட்டது நம்முடைய உடலில் போகும் பொழுதும் வெளியே வரும் பொழுதும் ஒரு நல்ல ஒரு ஆற்றலை நமக்கு கொடுக்கும். இதனாலதான் ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே. இந்த ஒளியால எல்லா விதமான துன்பத்தையும் நாம் போக்க முடியும். அழகான இன்பமான பாட்டு ஒளி. நீங்க 18-20 வயசுல கேட்ட பாட்டை இப்ப 60-65 வயசுல கேட்கிறீங்கன்னா நீங்க 18 வயசுக்கே போயிடுவீங்க. அப்ப அந்த ஓசை ஆனப்பட்டது. If we create yourself, rewind the life. உங்க வாழ்க்கைய ரீவைண்ட் பண்ணும். எது? அந்த பாட்டு, அந்த ஓசை, அந்த ஒளி. அதனாலதான் ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே முத சொன்ன பாருங்க. இந்த தேவாரத்திலும் திருவாசகத்திலும் இல்லாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எந்த விஞ்ஞானி இருந்தாலும் அந்த தேவாரம் திருவாசகம், எந்த விஞ்ஞான தத்துவம் எடுத்தாலும் தேவாரத்திலும் இருக்கும், திருவாசகத்திலும் இருக்கும், எல்லாம் உள்ள அடக்கணும் தான் இந்த தேவாரமும் திருவாசகம். இது ஓசையாகப்பட்டது. கிரியேட் ஆல் த திங்ஸ் இன் த வேர்ல்ட். உங்களுக்கு எல்லாத்தையும் தரும் ஒரு ஓசை. அந்த ஓசை உன்னை எந்த நிலைமைக்கு கொண்டு போகணும் அந்த நிலைமைக்கு கொண்டு போகணும். அதனால நாம அனைவரும் நல்ல ஓசையை எழுப்பணும், நல்ல ஓசையை கேட்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஓசை பாருங்க. இது நீங்க எல்லாம் உணர்ந்துருப்பீங்க. பயங்கர ஜுரம் அடிக்குது. ஜுரம் அடிக்கும் போது அவர் என்ன ஓசை கொடுப்பாருன்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். என்ன சொல்வாரு? இந்த ஓசையை அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. There is a sound, it will do all the things. இறைவன் மிக 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 பெரியவர். இறைவனை நம்ம சாதாரணமா நினைச்சுக்கோ. சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு ஏப்பம் வரும். தூக்கம் வரும்போது பாரான்னு வெறும் செல்போன்ல மட்டும்தான் ஒரு இதுக்கும் ஒரு இது பண்றாங்க. இல்ல இறைவன் அப்பயே இது ஃபீட்பேக் பண்ணிட்டாரு. தண்ணி எடுக்கிறா விக்கல் வரும். வி வாண்ட் வாட்டர் கமாண்ட் பண்ணுவாருங்க. தட் இஸ் த சவுண்ட். இவ்வளவு பெரிய ஆளு இது இறைவன மாதிரி இவ்வளவு யாருமே பெரியாலே இல்லைங்க. பாருங்க, நம்ம இப்பதான் ஆண்ட்ராய்ட் போன் வந்த பிறகுதான் அது தெரியுது. பட்டன் போன்ல இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு சவுண்டு. தூக்கம் வருதுன்னா ஒரு சவுண்டு கொட்டாது. அப்படி நான் ஒன்னொன்னா ரசிச்சு ரசிச்சு அதனாலதான் இறை மண்ண அன்பு அதிகமா இருக்கு. ஓசை ஒளியலாம் ஆனாய் நீ, உலகுக்கு ஒருவனாய். இந்த உலகத்துக்கு ஒருத்தவன் தான் கடவுள். யார் சொல்றது பாருங்க, வியாபாரம் பண்றது. ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே, ஒளியோட அதிகமா பயணிக்கிறது எதுவுமே கிடையாது. இப்ப தேவாரம் படிங்க. தேவாரத்தை உள்ள படிக்கணும். சொல்லிய மாட்டேன் பொருள் உணர்ந்து சொல்லுவார். யாருமே பொருள் உணர மாட்டாங்க, பொருளே உணர மாட்டாங்க. அந்த தேவாரத்தை லவ் பண்ணும். தேவாரத்தை எப்படி நீங்க லவ் பண்றீங்களோ அப்ப தெரியும். ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, வாச மலர் எல்லாம் ஆனாய் நீயே. அந்த மலர் எல்லாம் அவர்தான். வாச மலர் எல்லாம் ஆனாய் நீ, மலையான் மருமகனாய் நின்றாய் நீ, பேச பெரிதும் இனியோ நீ, பிரியாணியின் அடிமையில் வைத்தாய் நீ,
தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீ திருவையா அகலாத செப்பொன்ஜோதி. வைகாறு திருவையாறு பாருங்க, பேரை பாருங்க, திருவையாறு. நம்ம தமிழ்ல மட்டும்தாங்க அப்படி உள் மனசுல போய் பதியக்கூடிய ஒரு சொற்களும் வழிகளும் அழகா இருக்கும். அதனால ஓசை ஒளியெல்லாம் ஒளிகளோடு நீங்க பயணிக்கணும். நம்ம ஒவ்வொருக்கும் ஒரு ஓசை இருக்கும். ஒப்பாரி ஓசையும் ஒரு ஓசை தாங்க. இந்த ஒப்பாரி என்பது சாதாரண விஷயம் இல்லை, அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தக்கூடிய ஓசை தான் ஒப்பாரி ஓசை. இப்ப யாரும் ஒப்பாரி பண்றது இல்லையா, பண்றாங்க ஒப்பாரி பண்றதுக்கு நாலு பேர் உட்காந்துக்குவாங்க, அப்படியே ஆடிக்கணும் ஆடிக்கணும் எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க இல்லையா. எப்ப எடுக்கிறீங்க டைம் ஆயிடுது, மரியாதை இல்ல. இந்த தெய்வம் குடிக்கிறது இந்த வீடு, அந்த வீட்டுக்கு பிரேதமா ஆயிட்டோன்னு பாடி எப்ப எடுக்கிறீங்க, மரியாதை இல்ல. இந்த உடம்பு தெய்வம் குடிகொண்ட இந்த உடம்ப மரியாதை இல்லாம பணம்னு சொல்லிடுவோம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த உடம்பு வந்து ஒரு வருடம் வரை இது இயல்பு, இந்த கட்டு உடையும் டக்கு டக்கு டக்குன்னு, ஒரு 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 8 மணி நேரத்துக்கு ஒரு கட்டு, அதுக்கப்புறம் ஒரு கட்டு, அதுக்கப்புறம் ஒரு கட்டு, உடஞ்சிக்கினே இருக்கும். அதனாலதான் 8-8 மனுஷ வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா முடி வளரும், நகை வளரும். ஆனா இந்த ஆன்மா 1 வருஷம் வரைக்கும் இங்கே தான் போன இடத்துக்கெல்லாம் போய் 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 அது என்னென்ன தப்பு பண்ணிச்சோ அதெல்லாம் ரீகால் பண்ணி இப்படியே இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து கருமாறி, கரு மாறி உரு மாறி கருன்னு சொல்லுவாங்க. அந்த கரு தான் மாறும், இதா உருவா மாறுச்சு, உரு வந்து கருவா மாறுச்சு, அதான் கருமாறி. வேற பாருங்க நம்ம சடங்கு சம்பிரதாயம் பாத்தீங்கன்னா எங்கே போயிடுங்க, இதை சரியா செய்யும் வாங்கலை. ராந்தர் லைட்னு ஒண்ணு எடுத்து விடுவாங்க, ராந்தர் லைட்டே இல்லை, ராந்தர்னு ஒரு லைட்டு அங்கேயே எடுத்துவாங்க, எடுத்து வந்து வீட்டுல எடுத்துணும். இந்த சடங்கே இல்லை, ஒரு விட்டாவும் ஒரு சவுண்ட் அடிப்பாங்க, அது மட்டும்தான் இருக்கு, தங்கு இருக்கு. இந்த சடங்கு மெல்ல 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 குறைஞ்சதுன்னா உங்களுக்கு சங்கடம் அதிகமாக வரும். அந்த ஓசை அந்த இடத்துல அந்த ஓசை கேட்டுக்கொண்டே இருக்கணும். எனவே அனைவரும் ஓசையோடையும் ஒளியோடையும் நம் வாழ்க்கையை பயணித்தால் சங்கோசை திருச்சின்னம் இந்த மாதிரி ஓசையோடு நம்ம பயணிக்கணும். பல காலத்துல அந்த ஓசை பிரமாதமா பயன்படுத்துறாங்க. இந்த ஓசை பயங்கரமா இருக்கும், இந்த ஓசை அவ்வளோ சவுண்டு நிச்சயமா இருக்கும். இந்த ஓசை எந்த ஒரு கெட்டதையும் கிட்ட வர இருக்காது. இது பேரு எக்காலம், எந்த காலமாக இருந்தாலும் இது ஒலித்து கொண்டே இருக்கும். நான் வாசிச்சுட்டு 130 நாளைக்கு இங்கே அந்த சவுண்ட் இருக்கு, இந்த சவுண்ட் வேவ்ஸை வச்சு பாத்தீங்கன்னா அதுதான். இது என்ன சொல்லுவாங்க, எக்காலம். என்ன அதுல இருக்கு பாருங்க, பிராசில் இருக்கு பாருங்க, அவ்வளோ பவர்ஃபுல் இந்த எக்காலம். இது இதை வாசிச்சு ஒரு 3 வாட்டி வாசித்தீங்கன்னா வேறு எந்த நோவும் வர. இது பயிற்சி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கணும், யாராச்சும் பயிற்சி செய்யிட்டு வர்றதுனா வாங்க. எனவே அனைவரும் ஓசை ஒளியலாம் ஆனாயினியே உலகத்து ஒருவராய் இருந்தாயே என்று அனைவரும் ஆனந்தமாக இருங்கள். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சி தம்பரம், தில்லையம்பலம், சிவசிதம்பரம், அருணாச்சலம்.